அது கேமல்ஸ் இல்லமா கேமல்ஸ் சரிங்களா. நம்ம பாப்பா மாதிரி எத்தனையோ பேர் இங்கிலீஷ் படிக்க தெரியாம கஷ்டப்படுறாங்க. ஏன் தமிழ் மாதிரி இங்கிலீஷை எழுத்துக்குட்டி படிக்க முடியல? அப்படியே நாம் எழுத்துக்குட்டி படித்தாலும் அதனோட உச்சரிப்பு சரியாக வரலை. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டா எல்லாராலும் தமிழ் மாதிரி இங்கிலீஷையும் எழுத்துக்குட்டி படிக்க முடியும். கண்டுபிடிப்போம். நம் அனைவருக்கும் கேள்வி கேட்கும் திறன் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படியே நாம கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் வந்து கிடைக்கிறது இல்லை. அப்படி விடை தெரியாத ஒரு கேள்விக்கான பதிலை தான் நான் சொல்ல போறேன். ஐ எம் மணிவாசகம் ஃப்ரம் கண்டாச்சி முந்தோ. ஏ ஃபார் ஆப்பிள். இங்க ஏ ஃபார் ஏப்ரல் தானே படிக்கணும். ஏ வந்து ஏவோட ப்ரொனன்சியேஷன் ஏன்னு வராம ஆன்னு வருது. இதுக்கான பதிலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தமிழ் மாதிரி இங்கிலீஷையும் உங்களால எழுத்துக்குட்டி படிக்க முடியும். ஒரு அரை மணி நேரம் நீங்க வந்து முயற்சி பண்ணீங்கன்னா உங்களாலையும் தமிழ் மாதிரி இங்கிலீஷ எழுத்துக்குட்டி படிக்கலாம். ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்க ஏவோட ப்ரொனன்சியேஷன் இங்க ஏன்னு வராம ஆன்னு நாம ஏன் வச்சிருக்கிறோம் அப்படின்னு யாரும் டீச்சர்ஸ்ல கேட்டிருக்கீங்களா? அதுக்கான பதில தான் நாம இப்ப பாக்க போறோம். இப்ப தமிழ்ல வந்து உயிரெழுத்துக்களை வவல்ஸ்னும் மெய்யெழுத்துக்களை கான்சோனன்ஸ்னு சொல்றோம். அதே மாதிரி தமிழ்ல உயிர்மை எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு. அதை நாம இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம் அப்படின்னு யார்ட்டையும் கேட்டிருக்க மாட்டீங்க. அதை வந்து இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா கான்சோவபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கான்சோவபல்ஸ்னா என்னன்னா ஒரு கான்சோனன்ட்டும் ஒரு வவலும் சேர்ந்ததுதான் கான்சோவபல். இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்ததுதான் உயிர்மை எழுத்துன்னு சொல்லுவாங்க. இப்பு கூட்டல் ஏ பே அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து உயிர்மை எழுத்துக்கள், அதாவது இங்கிலீஷ்ல கான்சோவபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் ஏ இ இந்த அஞ்சு எழுத்து மட்டும்தான் உச்சரிப்பு மாறும். மத்த இந்த கான்சோனன்ஸோட உச்சரிப்பு எப்பயுமே மாறாது, அப்படியே கான்ஸ்டன்டா தான் வரும். இப்ப இங்க பாருங்க, மத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. கான்சோவபல்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அப்படி உங்களுக்கு இது புரியல அப்படின்னா மறுபடியும் ரிப்பீட்டடா பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. இது தெரியாம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால போக முடியாது. இப்போ இந்த வார்த்தையை தான் நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். இப்ப சிஏ அப்படின்றது ஒரு கான்சோவபல், எம்இ அப்படின்றது ஒரு கான்சோவபல், எல்ன்றது ஒரு கான்சோனன்ட். இப்ப இதெல்லாம் லைனா நான் எழுதியிருக்கேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். இது எப்படி பிரிக்கணும்னா சிஏ எம்இ எல். இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வார்த்தையில உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் உச்சரிப்பு மாறும் இல்லைன்னா மாறாம வரும். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா படிக்கலாம். இப்ப சிக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இக்குன்னு சொல்லுவாங்க. எம்முக்கு இம்முன்னு சொல்லுவாங்க. எண்ணுக்கு வந்து இன்னு சொல்லுவாங்க. இப்ப நாம பார்க்க வேண்டியது ஏ இ, இது ரெண்டும் உச்சரிப்பு மாறுதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப ஒரு உயிரெழுத்துக்கு அப்புறம் கான்சோ ஒபல் வந்துச்சுன்னா இதோட உச்சரிப்பு மாறாது. அதோட பொன்னம் இங்க கொடுத்துருக்கேன், ஏ வந்து ஏனே வரும். அதே ஒரு உயிரெழுத்துக்கு அப்புறம் கான்சோனன்ட் வந்துச்சுன்னா அதோட உச்சரிப்பு மாறும். இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, ஈயோட சவுண்ட் என்னன்னு மாறி இருக்கு, ஏன்னு மாறி இருக்கு. இப்ப ஏவோட சவுண்ட் இக்கு கூட்டல் ஏ கே. இப்ப இம்மோட சவுண்ட் இம்மு கூட்டல் ஈக்கு என்னன்னு போட்டிருக்கேன், ஏன்னு போட்டிருக்கேன், ஏ. அப்படின்னா மே. இப்ப இங்க இல், அப்படின்னா கே மே இல் கேமல். நல்லா கவனிச்சுக்கீங்க ரூல். ஒரு உயிரெழுத்துக்கு அப்புறம் ஒரு உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா இந்த உயிரெழுத்தோட உச்சரிப்பு மாறாது. அதே ஒரு உயிரெழுத்துக்கு அப்புறம் மெய்யெழுத்து வந்துச்சுன்னா இதோட உச்சரிப்பு மாறும். அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டவுட்னா இது நல்லா பார்த்து கன்சிடர் பண்ணிக்கீங்க. இப்ப இந்த வார்த்தையை வந்து நோஸ் அப்படின்னு படிக்கலாம். இதை எப்படி பிரிச்சு படிக்கணும் அப்படின்னா என்ஓ அப்படின்றது ஒரு கான்சோவபல், எஸ்இ அப்படின்றது ஒரு கான்சோவபல். இப்ப என்னுக்கு என்னன்னு சொல்லுவாங்க என். இப்ப நம்ம வவல் வந்து எது எது மாறும் எது எது மாறாதுன்றதுதான் பாக்கணும். இப்ப ஓ வந்து மாறுமா மாறாதுன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா
ஓக்கு அப்புறம் என்ன இருக்கு, ஒரு ஃபால்ஸ் ஓ வருது. அப்ப என்ன இங்க மாறாது. ஓ வந்து என்ன இருக்கு, ஓ வந்து ஓன்னே உச்சரிக்கும். என் கூட்டல் ஓ நோ, ஓகேங்களா. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ் இ, எஸ்க்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இஸ், இக்கு வந்து ஈன்னு வரும். இப்ப ஆனா ஒரு வார்த்தையில கடைசியில எஸ் இயோ இல்ல என்இயோ எது வந்தாலும் கடைசியில ஈ வந்துச்சுன்னா அந்த இயோட சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் ஆகாது. எந்த ஒரு கான்சோனன்ட் வருதோ அதோட சவுண்ட் மட்டும்தான் ப்ரொனவுன்ஸ் ஆகும். இப்ப இது எப்படி படிக்கிறான்னா நோஸ், இப்படிதான் இதை படிக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ரூல், நேம், மேல், இது மாதிரி தான் இதை படிக்கணும். இது ஒரு மெத்தட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எலிவேட்டர், இப்ப இது எப்படி பிரிக்கலாம்னா இ வந்து ஒரு வவல், எல்இ வந்து ஒரு கான்சோவவல், விஏ ஒரு கான்சோவவல், டிஓ ஒரு கான்சோவவல், ஆர்ன்றது ஒரு கான்சோனன்ட். இப்ப பாத்தீங்கன்னா வவலுக்கு அப்புறம் ஒரு கான்சோவவல் வந்துருக்கு, ஆனா இந்த ஈயோட சவுண்ட் அப்படியே வராம மாறி உச்சரிக்கும். இப்ப இது எப்படி இருக்குன்னா எலிவேட்டர் அப்படின்னு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப ஒரு பபலுக்கு அப்புறம் வந்திருக்கிற கான்சோல்ல இருக்கிற பபலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற பபலும் சேமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இங்கேயும் ஈ இருக்கு, இங்கேயும் ஈ இருக்கு, அதனால இதோட சவுண்ட் வந்து அப்படியே வராம மாறி உச்சரிச்சுதான் வரும். இப்ப ஈக்கு வந்து என்ன வந்திருக்கு, ஏ, எலிவேட்டர் அப்படின்னு நம்ம படிப்போம். அதே மாதிரி பாருங்க இமீடியட், இங்க ஐ வராம ஈ வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி அபாப்ட், இங்க ஏ வராம ஆ வந்திருக்கு. இது ஒரு மெத்தட். இப்ப பாத்தீங்கன்னா மெமோ, இது எப்படி பிரிக்கலாம்னா எம்இ அப்படின்றது ஒரு கான்சோவபல், எம்ஓ அப்படின்றது ஒரு கான்சோவபல். இப்ப பாத்தீங்கன்னா இக்கு அடுத்தது ஒரு கான்சோவபல் வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இக்கு அப்புறம் கான்சோவபல் வந்துச்சுன்னா இ வந்து இன்னு படிக்கலாம். ஆனா இங்க ஈன்னு வராம அத பாத்தீங்கன்னா கான்சோனன்ட்ல இருக்கிற மாதிரி ஏ அப்படின்னு வந்திருக்கு. இப்ப ஏன் வந்து இது ஏ அப்படின்னு உச்சரிக்குதுன்னா இந்த ரெண்டு கான்சோவல்லையும் கான்சோனன்ட் வந்து சேமா இருக்கு, எம் எம், அதனால இந்த ஈயோட உச்சரிப்பு ஏ அப்படின்னு இருக்கு. எம் கூட்டல் ஏ, மே மோ, மெமோ அப்படின்னு வந்திருக்கு. இது அடுத்தது பாத்தீங்கன்னா பைபிள், பிஐ, இப்படி பிரிக்கலாம். இது ஒரு கான்சோவல், பின்றது கான்சோனன்ட், எல்இன்றது கான்சோ வபல். இப்ப ஐக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, ஒரு கான்சோனன்ட் வந்திருக்கு. இப்ப ஒரு வபலுக்கு அப்புறம் கான்சோனன்ட் வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லிருக்கேன், ஈன்னு வரணும். ஆனா ஐ வந்து ஐயே உச்சரிக்குது. அது ஏன்னா இந்த கான்சோவல்ல இருக்கிற கான்சோனன்ட் இதுக்கு அடுத்து வர கான்சோனன்ட் சேமா இருக்கு, அதனாலதான் இந்த ஐ வந்து ஐயே உச்சரிக்குது. எப்படி படிப்போம், பை பில், பைபிள். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஃபெயில், இது எப்படி பிரிக்கலாம்னா எஃப் ஏ ஒரு கான்சோவபல், ஐன்றது ஒரு வவல், எல்ன்றது ஒரு கான்சோனன்ட். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு வவல் அடுத்தடுத்து வந்துருக்கு. இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னா ரெண்டாவதா வர வவலுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாக்கணும். இப்ப ஐக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கான்சோனன்ட் இருக்கு, அப்பனா இதோட ஐயோட உச்சரிப்பு மாறும். இந்த ஐயோட உச்சரிப்பு மாறும் போது இந்த ஏவோட உச்சரிப்பு மாறாது, அப்படியே வரும். இப்ப ஏன்றது என்ன வரும், ஏனே வரும். ஐன்றது பாத்தீங்கன்னா ஈன்னு வரும். அதான் பாத்தீங்கன்னா ஃபெயில், ஓகேங்களா. இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வெப்பன், இது எப்படி பிரிக்கலாம்னா டபிள்யூஇ ஒரு கான்சோவபல், ஏன்றது ஒரு வபல், பிஓ அப்படின்றது ஒரு கான்சோவபல், என்ன்றது ஒரு கான்சோனன்ட். இப்ப பாத்தீங்கன்னா இதுலயும் ரெண்டு பபல் அடுத்தடுத்து வந்துருக்கு. இப்ப ரெண்டாவதா இருக்கிற பபலுக்கு அப்புறம் ஒரு கான்சோ பபல் வந்துருக்கு. இப்போ ஒரு பபலுக்கு அப்புறம் கான்சோ பபல் வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், இப்ப ஏவோட உச்சரிப்பு மாறாது, இது அப்படியேதான் உச்சரிக்கும். ஏ வந்து ஏனே உச்சரிக்கும். இப்ப ஈயோ இதோட உச்சரிப்பு மாறாம இருந்துச்சுன்னா இதோட உச்சரிப்பு மாறும். இப்ப ஈயோட உச்சரிப்பு மாறிச்சுன்னா என்னன்னு வரும், ஏ அப்படின்னு வரும். இப்ப பாத்தீங்கன்னா இத வெப்பன் அப்படின்னு படிக்கிறோம். சாய்ஸ்ரீ இங்க வாமா, ஆடியன்ஸுக்கு ஆப்பிளோட வார்த்தையில ஏ வந்து ஏன் ஆணு உச்சரிக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஆப்பிள்
இத நம்ம எப்படி பிரிக்க போறோம்னா இந்த பாருங்க, இது வந்து ஒரு வவால், இது வந்து ஒரு கான்சனன்ட், இதுவும் ஒரு கான்சனன்ட், இது வந்து கான்சனன்ட் வவால். வவால் கொடுத்துக்கு, இங்க வந்து கான்சனன்ட் கொடுத்துக்கு, அதனால வந்து நான் வந்து கான்சனன்ட் இருக்கிறத நினைக்கிறேன். நான் வந்து ஆ சேர்க்கிறேன், அதனால வந்து நான் ஆ. சொன்ன கேள்விக்கான விடை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதுக்கான PDF நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. நன்றி, வணக்கம்.